ஜூலை மாதம் 13 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது! என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் என்னாலும் உமை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். திருப்பாடல் 84:1-4 முடிய உள்ள வசனங்கள். அமைங்கள் அன்பு தகப்பனே, உடைய கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி இதோ ஒரே குடும்பமாக நாடி தேடி உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் பாம். உடலோடும் உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் முழு உள்ளத்தோடும் உம்மை அன்பு செய்ய, உம்மை ஆராதிக்க மகிழ்ச்சியோடு உம்மை நாடி தேடி இந்த இரவு நேரத்தில் ஒரு குடும்பமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். படைகளின் ஆண்டவரே, எங்களுடைய அரசரே, எங்களுடைய கடவுளே, இதோ படைக்கலன் அடைக்கலான் குருவுக்கு வீடு கிடைத்துள்ளது போல, இதோ உம்முடைய குஞ்சுகளாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பிரசன்னத்தில் வீடு கிடைத்துள்ளது. உம்முடைய பிரசன்னம்தான் எங்களுக்கு வீடு. உம்முடைய பிரசன்னம்தான் எங்களுக்கு அமைதி. உம்முடைய பிரசன்னம்தான் எங்களுக்கு ஆனந்தம். இதோ நிறையான நிரந்தரமான அந்த அமைதியை தேடி, அந்த சமாதானத்தை தேடி, இதோ ஒரே குடும்பமாய் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்களுடைய கடவுள், நீரே எங்களுடைய மீட்பர். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று சொல்லி சங்கீதக்காரர் மகிழ்ந்து பாடுவது போல, நாங்களும் கூட உம்மில் மகிழ்ந்து பாடுகிறோம். உமை ஆராதித்து உமை துதித்து உமை பாடுகிறோம். என் கடவுளது இல்லத்தில் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது என்று சொல்லி, இதோ உம்முடைய பிரசன்னத்தில் வாயிற்காவலனாய் ஆண்டவரே, இரவும் பகலுமாய் உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானித்து உம்முடைய அன்பை ரசித்து ருசித்து இதோ ஒரே குடும்பமாய் வாழ நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஏனெனில் நீரே எங்களுக்கு கதிரவனும் கேடையுமா இருக்கிறீர். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர் என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். உம்மை நம்புகிற நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு பேறு பெற்றவர்கள். நாங்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஒருபோதும் நாங்கள் மறக்கப்படுவதில்லை. நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரை உம்மை விட்டு பிரியப்படுவதில்லை. ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பிரிந்து சென்றாலும் நீர் எங்களை ஒருபோதும் விட்டு பிரிவதில்லை. நாங்கள் உம்மை மறந்தாலும் நாங்கள் உம்மால் மறக்கப்படுவதில்லை. எவ்வளவு அன்பு கூறுகின்ற தெய்வம். இது ஒரு தகப்பனினும் மேலாக, தாயினும் மேலாக, எல்லா நண்பர்களினும் மேலாக, எங்களை ஏமாற்றுகின்ற இந்த உலகத்தை போல அல்லாமல், எங்களை ஏமாற்றுகின்ற சூழ்நிலைகளைப் போல அல்லாமல், எங்களை காக்க வைக்கின்ற மனிதர்களைப் போல அல்லாமல், எங்களுடைய வறுமையை கண்டு ஆண்டவரே, எங்களுடைய இயலாமைகளை கண்டு, எங்களுடைய வறுமையை கண்டு, எங்களை ஒரு புறமாக ஒதுக்கி வைக்கிற இந்த மனிதர்களைப் போல அல்லாமல், எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை வாரி அணைத்து முத்தம் செய்து மார்போடு சேர்த்து அணைக்கின்ற இதோ உம்முடைய அன்பு கரத்துக்குள்ளதாக இந்த இரவு நேரத்தில் எங்களையே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இன்றைய நாள் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோமே அப்பா, பார்வோனிடம் அருமையாக இருந்த மோசேயை நீர் தூக்கி அழைத்து சென்றீர். ஆண்டவரே, நீர் விரும்பின இடத்தில் அழைத்து சென்று இஸ்ரேல் மக்களுடைய மீட்புக்காக எகிப்தில் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளுடைய உம்முடைய ஜனத்தினுடைய குரலை கேட்டு அவர்களை மீட்கக்கூடிய ஒரு மீட்பின் கருவியாக மோசேயை நீர் தெரிந்தெடுத்தீர். ஆம் ஆண்டவரே, இதோ இந்த உலகின் பார்வையில அவர் ஒரு எபிரே இனத்தவராக இருந்தாலும் உம்முடைய பார்வையில உம்முடைய பிள்ளை, உம்மால் அழைக்கப்பட்டவர், உம்மால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், உம்முடைய இனத்தை மீட்பதற்காக, உம்முடைய பிள்ளைகளை மீட்பதற்காக நீர் தெரிந்தெடுத்த ஒரு வல்லமையுள்ள கருவி. ஆம் ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, நான் திக்குவாய் உடையவன் என்று சொல்லி இதோ உம்முடைய உம்முடைய அழைப்பை ஏற்ற பொழுது தன்னுடைய நிலையாமையை, தன்னுடைய இயலாமையை உணர்ந்த மோசேக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து இஸ்ரேல் மக்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த இதோ ஒரு வல்லமையுள்ள கருவியாகிய மோசேயை குறித்து இதோ இன்றைய நல்ல நீர் எங்களோடு பேசுகின்றீர். ஆம் ஆண்டவரே, நாங்களும் கூட மோசேயைப் போல பலவீனம் உள்ளவர்கள் அப்பா. உலகத்தாரால ஒதுக்கப்படலாம், வெறுக்கப்படலாம். எங்களுடைய நிலையாமையை கண்டு, எங்களுடைய இயலாமையை கண்டு, எங்களுடைய உறவுகளும் கூட, எங்களுடைய பெற்றோர்களும் கூட, எங்களை சார்ந்தவர்களும் கூட எங்களை ஒரு புறமாக ஒதுக்கலாம். ஆனால் நீரோ எங்களை குறித்து கனவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர். இதோ எங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறவர். எங்களை குறித்து எங்களுடைய குடும்பத்தை மீட்க, எங்களுடைய தேசத்தை மீட்க, எங்களை சார்ந்தவர்களை மீட்க நீர் திட்டமா இருக்கிறீர் அப்பா. இதோ இந்த நாளில் மீண்டும் ஒரு விசையுமாய் கூட உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. உமக்கு நன்றி
நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற அந்த அழைப்புக்காக, நீர் கொடுத்திருக்கிற இந்த வெளியேற பெற்ற அழைப்புக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய இயலாமைகளிலும் உம்முடைய வல்லமை வெளிப்படும். எங்களுடைய ஒன்றும் இல்லாமையிலும் இதோ உம்முடைய எல்லாம் வல்லமையுடைய சர்வ வல்லமையுடைய இதோ ஆதியும் அந்தமுமா இருக்கிற வினையும் அன்னையும் படைத்த மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாயிருக்கிற உம்முடைய அன்பு உம்முடைய ஆதரவு உம்முடைய பிரசனமும் உம்முடைய வல்லமையும் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ராஜா. நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை அநேகர் ஆண்டவரை இழிவாக பார்க்கலாம். எங்களுடைய இயலாமையை கண்டு எங்களுடைய வறுமையை கண்டு அப்பா எங்களை அநேகர் நிந்திக்கலாம். நாங்கள் நிந்தை அவமானத்திற்கு உட்படலாம். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த போதும் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களை அன்பு செய்து நீர் எங்களை தேடி வந்தமைனால் உம்முடைய வல்லமை நீர் எங்களுள் எங்களுடைய குடும்பத்துள் நீர் புலப்படுத்துவீர் நீர் வெளிப்படுத்துவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் ஒருபோதும் விலகி விடாமல் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் ஒருபோதும் விலகி சென்று விடாமல் இந்த உலகத்தை குறித்த நாட்டங்களோடு இந்த உலக பிரமாணங்களாட இந்த உலக பிரமாணமான செயல்களோடு நாங்கள் ஒன்றித்து விடாமல் உம்முடைய அன்பில் ஒன்றித்து உம்முடைய பிரசன்னத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கனி தரணும் ஆண்டவரே. மோசையை போல நாங்கள் உங்க கூட சேர்ந்து நடக்கணும்ப்பா. எங்களுடைய ஒன்றுமில்லாமை உணர்ந்து எங்களுடைய இயலாமை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே நாங்கள் தூசுக்கும் துரும்புக்கும் சமமானவர்கள் ஆண்டவரே எங்களுக்கு பேச தெரியாது ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்துல பொல்லாத இந்த உலகத்துல பரிசுத்தமா எங்களால் வாழ முடியாது. உடைய திட்டத்தை ஒருவராயிருந்து எங்களால் செயல்படுத்த முடியாது உம்முடைய வார்த்தையின்படி எங்களால் வாழ முடியாது என்று சொல்லி எங்களுடைய இயலாமையை உணர்ந்து உம்மை சார்ந்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய். இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. அப்பா உம்மை விட்டு விலகி சென்ற நேரங்களுக்காக தருணங்களுக்காக உம்முடைய அழைப்பை ஆண்டவரே உம்முடைய அழைப்பை உதாசீனப்படுத்தின நேரங்களுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நியமனத்தை எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அழைப்பை எங்கள் மேல நீர் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளாமல் எங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்த நேரங்களுக்காக இந்த உலக காரியத்தின்படி ஓடிய நாட்களுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. தாவீது நீ தேர்ந்தெடுத்தது போல அப்பா மோசேயை நீ தேர்ந்தெடுத்தது போல இறைவாக்கினர் எசாயா எரேமியாவை நீ தேர்ந்தெடுத்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தேர்ந்தெடுக்கிறீர். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு ஒரு உன்னதமான வாழ்க்கை என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் எப்பொழுது உம்மை சார்ந்து உமக்காக ஓட எங்களை பலப்படுத்துகிறாக. அப்பா பாவம் எங்களை ஒவ்வொரு நாளும் விரட்டி கொண்டிருக்கிறது. சிந்தனையினால சொற்களினால செயல்களினால ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் விழுந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆனால் நாங்கள் விழுந்தே கிடக்க வேண்டும் என்று நீர் விரும்பவில்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் விழுந்து எழுந்து உம்மை நோக்கி பார்த்து இதோ உம்முடைய கல்வாரி மலையை பார்த்து எங்களுக்காக மறித்த எங்களுக்காக பாடுகளை பட்ட எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுக்கிறீர். அப்பா இதோ இந்த சொதோம் கொமோரா நகரை போல அந்த கொராசிம் நகரை போல ஆண்டவரே உம்முடைய வல்ல செயல்களை நாங்கள் காணாதவாறு நாங்கள் அநேக நேரம் இருந்திருந்தால் எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. இதோ இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனமாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. கொராசி நகரும் பெத்சாயத நகரும் ஆண்டவரே நீர் செய்த சகல சர்வ வல்லமையுள்ள செயல்களை அவர்கள் கண்டிருந்தும் அவர்கள் மனமாறவில்லை. அவர்களை குறித்து நீர் எவ்வளவு வேதனைப்பட்டீர் ஆண்டவரே. அவர்களை குறித்து நீர் எவ்வளவு துக்கப்பட்டீர். ஆமையா எங்களையும் கூட நாங்கள் உம்முடைய வல்ல செயல்களை காணாத போது உம்முடைய அழைப்பை உணராத போது உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் வாழாத போது எங்கள் மனம் போன போக்கில் கால் போன போக்கில் நாங்கள் வாழும் போது நீர் எங்களை குறித்தும் கூட வேதனைப்படுவீர் ராஜா. எங்களை குறித்தும் கூட நீர் துக்கப்படுவீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய உள்ளம் எங்களை குறித்து ஒருபோதும் துக்கப்படாதவாறு உம்முடைய உள்ளம் எங்களை குறித்து ஒருபோதும் வேதனைப்படாதவாறு ஆண்டவரே எங்களுடைய செயல்களை எங்களுடைய இருதயத்தின் சிந்தனை எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டுமா. எங்களை முழுவதுமாய் நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம்ப்பா. மீண்டும் ஒரு முறை எங்களை சுத்திகரிங்க, எங்களுடைய குடும்பத்தை சுத்திகரிங்க. உம்முடைய கல்வாரி தூய ரத்தத்தின் வல்லமையினால எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாவத்தினுடைய சாபத்தினுடைய கட்டுகளையும் அப்பா நீர் முறியடித்து எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்ல செயல்களை காணும்படி ஆண்டவரே உம்முடைய வல்ல செயல்களை காணும்படி எங்களுடைய மன கண்களை எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்து விடும்படிக்கு இது இந்த ஜப வழிபாட்டு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான
பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கடன் பாரங்களையும் இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான அப்பா இந்த இயற்கை அசம்பாவிதங்கள் அன்றவரைய குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்கள் வறுமை குறைபாடுகள் வேலைவாய்ப்பின்மைகள் எல்லாவற்றையும் என் தகப்பனை சந்தித்து பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு நிறைவான அமைதியை சமாதானத்தை கட்டளையின்படிக்கும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம்ப்பா. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்றவரை அழிந்து போய்விடாதவாறு உலகத்தினுடைய மாயைகளில் சிக்கிவிடாதவாறு பிள்ளைகளை கண்டு உம்முடைய மனம் துக்கப்படாதவாறு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உகந்த பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. எங்களுக்கு மேல் இருக்கிற அழைப்பை நாங்கள் உணர்ந்து அந்த அழைப்பில் நிலைத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய ஆவியானருடைய வல்லமையினால் அபிஷேகத்தினாலே நீர் நிரப்பி எங்களுக்காக நீர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒரு விசேஷித்த வல்லமையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் வாஞ்சைகள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே இருக்கிற குழப்பங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்திருக்கிற எத்தனையோ கவலைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. நீரே எங்களுடைய தகப்பன் நீரே எங்களுடைய தாய் நீரே எங்களுக்கு உதவும் கண்மலை. ஆகையால் நாங்கள் உண்மையே நம்பி உம்முடைய பாதத்தையே நாங்கள் பற்றி பிடிக்கிறோம்ப்பா. எங்கள் கண்ணீரை கண்டு எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தாரும். இந்த இரவு நேரத்தில்ப்பா ஜப வழிபாட்டில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் சொல்லி நீங்க ஆசீர்வதிங்க. மருத்துவமனையில வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் தகப்பன் உடைய சுகப்படுத்தும் வல்லமையினால தொட்டு சுகப்படுத்தும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அப்பா உடைய காயப்பட்ட கரத்தின் வல்லமை இப்படி சுகப்படுத்தும் வல்லமை உடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாய்ந்தோடட்டும் ரச்சா. அப்பா செயலற்று போயிருக்கிற உறுப்புகள் பலவீனமாயிருக்கிற உள்ளங்கள் காயப்பட்டிருக்கிற இருதயங்கள் ஒவ்வொன்றும் இந்த இரவு நேரத்தில் தேற்றப்படட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இருந்து ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி அந்த அவநம்பிக்கை நிலையிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்பா விடுதலை தரும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. உலகின் பல்வேறு பகுதியில் இயற்கை அசம்பாவிதங்களினால் உயிரை இழந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட என் தகப்பன் ஆசீர்வதியும். இந்த இறுதி நாட்களில் பொல்லாத இந்த நாட்களில் என்னுடைய ஆத்துமத்தை நாங்கள் காத்துக்கொள்ளும்படி ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ்ந்து நமக்கு உகந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்கும்படி எங்களுடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்துவீராக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுடைய இருதயத்தை எங்களுடைய உள்ளத்தை எங்களுடைய ஆத்துமத்தை நீர் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளும்படி எங்களையே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்தினாவே தாருங்க. மீண்டும் அதிகாலை வேளையில ஒரு புதிய ஆற்றல் பெற்றவர்களாக புதிய பலன் பெற்றவர்களாக உங்க கூட சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜபம் கேளு நல்ல பிதாவே. அமேன் அமேன் அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.